பல நாட்களுடைய உழைப்பு நாளைக்கு தெரிய போகுது. உங்களுடைய உழைப்பு எதுவுமே வீணாகாது. கண்டிப்பா அனைத்து கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பா என்னது உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு எதிர்ப்பு போடப்பட்ட எழுதுங்க வாங்க. ஓகே, நாளைக்கு எழுதுங்களா. கவனத்தோடு ஓடு. எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் இருக்கும். என்ன மீன் செயல் என்ன அப்படின்னா,
நம்ம நினைக்கிறது, செய்யலாம் நம்ம கால் ஓடுறது. ஓகேவா, நம்ம எப்படிலாம் ஓட நினைக்கிறோமோ நம்ம நினைக்கிறத கால் செய்யும். ஓகே, எண்ணங்களும் செயலும் இதுதான். அதனால நாளைக்கு பட்டை கிளப்புறோம், நல்ல எஸ்எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பிரத்யோகமான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்லை. என்னுடைய பயிற்சிக்கு நீங்கள் தாங்கி நின்றுதே பெரிய விஷயம். ஓகேவா, கண்டிப்பாக சக்சஸ். பாடியை மட்டும் நிமித்தி இருந்தா அவ்வளவுதான், இப்படி பிரிக்க கூடாது. பாடியை மட்டும் நிமித்தி
இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ வருஷம் உழைப்பு, எத்தனையோ மாதங்கள் உழைப்பு வீண் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகேவா? போன வருஷம் நீ பிசிக்கல் விட்டுருக்க, நீ பிசிக்கல் போனது எவ்வளோ இருக்கு? 37 எவ்வளவுக்கு வேலை கொடுத்தா? 29 வேலை பண்ணலாம். மார்க் எவ்வளோ? 37. அதை விட கிட்டத்தட்ட 8 மார்க் அதிகமாக இருந்தோம். ஏன் வேலைக்கு போகும்போது பிசிக் கிளியர் பண்ண முடியல? இங்கே வரும்போது எவ்வளோ நிமிஷம் ஓடுனீங்க? 30. இப்போ எவ்வளோ வருங்க? 22:12. கண்டிப்பாக தோட்டி வேலைக்கு போகும்போது பண்ணுவீங்க? 72 மார்க் கண்டிப்பாக தோட்டி என்ன பண்ணுவான்? வேலைக்கு போயிடுவேன். தம்பி ஒரே பயப்படாம நெருங்கி ஓடு. அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஃபேமிலி நினைச்சு, லைஃப் நினைச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம தோத்துட்டு வெளியே போனோம்னா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேசணும்னு அதெல்லாம் நினைச்சு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுங்க தம்பி. பார்த்து நல்லா பண்ணுறீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக டைமிங் டெஸ்ட்டை பார்த்து நல்லா பண்ணுங்க. இதை விட பர்ஃபெக்டாக பண்ணுங்க. புரியுது இல்லையா? நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா தம்பி? இன்னைக்கு போகிற தம்பி மட்டும் இல்லை, ஓகேவா அத்தனை பேருக்குமே. ஓகேவா? எஸ் கடை போன சீக்கிரவா. ஓகே அவர் நல்லது. என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய தந்தையார் வந்து அனுப்பி வச்சாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து எக்ஸாம்ல 70 மார்க் மேல எடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு சிஎஸ்எஃப் கோர்ஸுக்கு எடுப்பாங்க. அதாவது நமக்கு ஒரு இலக்கு கிடைக்கிற வரைக்கும், நமக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வரைக்கும் எது நடந்தாலும் அமைதியாக பயணிப்பவன் கண்டிப்பாக இறுதியில் அவன் இலக்கை தொட்டு விடுவான். அதற்கு வந்து நம்ம யார் அரவிந்த் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. இதில் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்சி பிசிக்கல் அட்டன் பண்ணுங்க. மீளா உங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்னுடைய இந்த குரல் உங்களை ஓட வைக்கும்.